darlings, welcome to a very very happy and a very spiritual episode. இன்னைக்கு வாவ் லைஃப்பில் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ், நான் பெங்களூரில் இருக்கேன் அண்ட் பெங்களூர் வந்ததுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரீசன் இருக்குது. இன்றைக்கி ஆரியனோட ஆயுஷ் ஹோமம் பண்ண போகிறோம். யூஸ்வலி வந்துட்டு குழந்தை 1 year டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் த பேபி டேர்ன்ஸ் 1 year, இந்த ஹோமம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதே எங்கள் வீட்டு ஐதீகம். ஐ திங்க் எல்லார் வீட்லேயும் அந்த ஹோமம் நீங்கள் மோஸ்ட்லி பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆயுஷ் ஹோமம் அப்படின்றது இட்ஸ் யூனோ வர்ஷிப் டு த காட் ஆஃப் லைஃப், ஆயுர் தேவதா. இது வந்து குழந்தையோட லாங் லைஃப்க்கும் நல்ல ஹெல்த்துக்கும் பண்ணுற ஒரு ஹோமம். இன்னைக்கு கணபதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் அண்ட் நவகிரக சக்தி ஹோமம் கூட பண்ண போகிறோம். ஸோ இந்த செலிப்ரேஷன், இது வந்து நிஜமாவே எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான். ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட பிளெஸிங்ஸும் கண்டிப்பாக ஆரியனுக்கு கொடுக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இப்போது பூஜை எப்படி நடக்க போகுதுன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். பூஜை டைமில் உங்கள் எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன். நீ ஈவினிங் வந்துரு சென்னையிலேருந்து குட்டியோட ஆயுஷ் ஹோமம்க்கு வந்திருக்காங்க. வினீத், அச்சு, ஜாரா, அவங்க மூணு பேராலையும் வர முடியல. பிகாஸ் ஜாராவுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஸோ க்ரேசி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா. ஸோ வி மிஸ் யூ கைஸ், பட் எஸ் அமாஸ் ஹியர் அண்ட் பூஜை நாங்கள் வந்து வெறித்தனமாக வேறு லெவலில் சூப்பராக பண்ண போகிறோம். நீ சொல்லு, நீ ஏதாச்சும் சொல்லு. ஹாய் சொல்லு.